ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று குழந்தை தெரசாவின் குழந்தை இயேசுவின் புனித தெரசம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். சிறு வயதிலேயே கடவுளின் அனுபவம் பெற்ற ஒரு புனிதை. 1873 ஆண்டு இந்த உலகத்தில் பிறந்தவர். சிறு வயதிலே தன் தாயை இழந்தார். தன்னுடைய சகோதரிகளின் அரவணைப்பில் வாழ்ந்தவர். 9வது குழந்தையாக இந்த உலகத்தில் தவழ்ந்தார். சிறு வயது முதல் கடவுளிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அவருக்கு முன்பாக 4 அவருடைய சகோதரிகள் ஏற்கனவே சகோதரிகளாக அருட்சகோதரிகளாக இருக்கின்றதை அறிந்து இவளும் அருட்சகோதரியாக சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். 15 வயதில் சிறப்பான அனுமதி பெற்று கார்மேல் சபையில் இவர் உறுப்பினராக சேருகிறார். 17 வயதில் கடவுளின் சிறப்பு அனுபவமும் ஆண்டவரோடு சிறப்பு சக்தியும் இவர் பெறுகிறார். 20 வயதில் தன்னுடைய வார்த்தை பாட்டை கொடுக்கின்ற இந்த அருட் சகோதரி 24வது வயதில் டியூபர்குலோசிஸ் என்ற கொடுமையான வியாதியினால் கஷ்டப்படுகிறார். அந்த காலத்தில் இந்த நோய்க்கான மருந்து இல்லை. ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் பல்வேறு கடினமான துன்பங்களை பட்ட இவர், ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி இறைவனுடைய வீட்டிற்கு செல்கிறார். சிறு வயது முதல் குழந்தையை போன்ற ஆன்மீகம், குழந்தை எவ்வாறு தன்னுடைய பெற்றோரை எல்லா காரியத்திலும் நம்பியிருக்கிறதோ அவ்வாறே இந்த புனிதையும் தன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திற்கும் கடவுளை நம்பியே வாழ்ந்தவர். இவருடைய மூத்த சகோதரி அருட் சகோதரி ஆக்னஸ் தான் இந்த கார்மேல் மடத்தினுடைய தலைவியாகவும் இருக்கிறார். இருப்பினும் அவர் மீதோ அருட் சகோதரி ஆக்னஸ் அவர்களுக்கு இவர் மீது பெரிய பற்றோ வித்தியாசமான ஒரு குணாதிசயங்களோ ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் அவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு, அவருடைய சுயசரிதையை எழுத சொன்ன பிறகுதான், அந்த சுயசரிதையை அவர் இறப்புக்கு பிறகு பார்த்த பிறகுதான் அவரின் அனுபவம் உலகத்திற்கு தெரிந்தது. குழந்தையைப் போல ஒரு அனுபவம், எல்லா துன்பங்களையும் உலகத்தினுடைய மனமாற்றத்திற்காக, பாவிகளின் மனமாற்றத்திற்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு மனோபாவம், ஒரு குணாதிசயம் இந்த புனிதையிடம் இருந்ததனால் ஏராளமான புனிதர்களை, ஏராளமான மக்களை ஆண்டவரின் பீடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார். எனவே இவர் திருச்சபையினுடைய மறைபரைப்பு பணிகளின் பாதுகாவலியாய் இவர் திகழ்கிறார். மறைபரப்பு செய்கின்ற மனிதர்கள் இந்த புனிதையைப் போல மறைபரப்பு செய்ய முடியும். தங்களுடைய ஜபத்தினால் ஒருவர் மனம் திருப்ப முடியும் ஏராளமான மக்களை என்பதை இந்த புனிதை வழியாய் திருச்சபை உலகுக்கு அறிவித்தது. எனவே இந்த புனிதையினுடைய திருவிழாவிலே இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் சொல்லுகிறார், தலைகணம் பிடித்தவர்கள், ஆங்காரம் பிடித்தவர்கள், ஆண்டவருடைய அருளை வேண்டாம் என்று உதவி தள்ளுகிறவர்களை கடுமையாக சாடுகிறார். கொரோசின் நகர், பெட்சாய்தா நகர், கப்பர்நகம் நகர், இந்த நகர்கள் எல்லாம் இயேசுவை கண்ணார கண்டவைகள். அவருடைய அற்புதங்கள், அறிகுறிகள் எல்லாவற்றையும் கண்டுகளித்த பிறகும் கூட ஆண்டவருடைய உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவரை நம்பவும் இல்லை. எனவே அவர் அந்த நகர்களை சபிக்கிறார். சபித்து, நீங்கள் வானலாக உயர்ந்து தழைத்து விளங்குவாய்க்கலா, இல்லை நீங்கள் பாதாளம் வரை தாழ்த்தப்படுவீர்கள் என்று கடுமையாக சாடுகிறார். நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இயேசுவின் வார்த்தையிலிருந்து, இயேசுவின் வாயிலிருந்து நம்மை பார்த்தால் வர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய அருட்சாதனத்தை, ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவதும்,
ஆண்டவரின் கரங்களிலிருந்து அடிக்கடி மன்னிப்பு பெறுவதும் தான் இந்த சக்தியை பெறக்கூடிய வல்லமை. எனவே ஆண்டவரின் பிரசன்னத்தில் கூடியிருக்கிற நாம் புனித குழந்தை திரசாமாவல் போல நாமும் வாழ அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புனிதையை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சவால்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒரு துளி அளவு கூட இந்த புனிதை போல செலவு செய்யாமல், கண்டுகொள்ளாமல் இருக்காமல், கடவுளின் மகிமைக்காக, பாவிகளின் மனந்திருப்புதலுக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய துன்பம் முழுவதும் பிறருடைய வளர்ச்சிக்காகவும் பிறருடைய மனமாற்றத்திற்காகவும் அமையக்கூடும் என்பதை என்ற ஆன்மீகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழவும் எப்பொழுதும் உமது அருளிலே நிலைத்திருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். அன்னைவரையே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.